Hi friends, ellarku vanakkam. Welcome to Finance and UPSC. In the video, geography climate namma vandu paaka porom. Idhukku munadi equator, savanna, desert namma vandu paathirundhom. Adha paakalana first comment like panni paarenga. In the video la warm temperate western margin, adhaavadhu mediterranean climate namma vandu paaka porom. Idhu vaanga video kulla polam. So inga paarenga warm temperate western margin, adhaavadhu mediterranean climate. Idhuve warm temperate eastern margin paathina china climate. Namma pinna class vandu paapom. சரியா ஓகே என்ன பண்ணுங்கன்னா வார்ம் டபிள்யூ வருதா உல்டா பண்ணிங்க அப்படின்னா எம் வந்து வரும் ஸோ வார்ம் வெஸ்டர்ன் உல்டா பண்ணிங்க எம் வரும் மெடிட்டரேனியன் கிளைமேட் சம்டைம் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்டை வச்சு ட்விஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நோட் பண்ணிக்குவாங்க வெஸ்டர்ன்னா எம் வந்துடணும் சரியா ஓகே இந்த வீடியோக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் வந்து பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு புக்கையும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்குவோங்க புக்கை கண்டிப்பாக ரீட் பண்ணியே ஆகணும் சரியா ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் கிளைமேட் வெஜிடேஷன் எக்கனாமி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சரி பாருங்கள் இந்த கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ஃபியூ ஏரியாஸ் கொஞ்சம் மட்டும் தான் வந்து இருக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பக்கம் தான் இருக்கும் கன்ஃபைன் டு த வெஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் காண்டினென்டல் மாஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க 30 to 45 degrees நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்வேட்டர் சரி மேப் பார்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பக்கம் தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ கிளைமேட் பொறுத்த வரைக்கும் மேப் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் நார்த்லேயும் இருக்குது சவுத்லேயும் இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் சில கிளைமேட் பார்ப்போம் அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா நார்த்தில் மட்டும்தான் இருக்கும் சவுத்தில் இருக்காது ஸோ சம்டைம் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஸ் பண்ணுவாங்க ஸோ மெடிட்டரேன் பொறுத்த வரைக்கும் நார்த் அண்ட் சவுத் ரெண்டுமே இருக்குது ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீஜியன் சரி அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் கொடுத்துருப்பாங்க சில்லி கலிஃபோர்னியா கேப்டவுன் சான் ஃப்ரான்சிஸ்கோ பிளேஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பிளேஸையும் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட் பெல்ட் ஓகே ஒரு கீ பாயிண்ட்டு ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட் பெல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மெடிட்டரேனியன் கிளைமேட் தான் அதே மாதிரி வின்டர் ரெயின் கிளைமேட் சரியா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் மழை வரும் இந்த கிளைமேட்டில் வின்டரில் வரும் ஸோ WM இங்கே வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஜியோகிரஃபில படிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ கிளைமேட் அதை பற்றி பார்த்துடலாம் ஸோ மெடிட்டரேனியன் கிளைமேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை வார்ம் சம்மர் வித் ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் இதில் இந்த ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் ஆன்ஷோர் விண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ரோல் வந்து பிளே பண்ணும் ஏன்னா ஆன்ஷோர் விண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெயினை வந்து கொண்டு வரும் ஆஃப் ஷோர் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் வந்து கொண்டு வராது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சி வந்து இங்கே வந்து இருக்குது சரியா சி இருக்குது அப்படின்னா விண்டு இங்கே வந்து போகுது என்ன ஆகுதுன்னா விண்டு வந்து இந்த சீயை தாண்டி போகும்போது ஆன்ஷோர் விண்ட்ஸ் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சீலேருந்து அந்த ஏரில் பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் கொண்டு போகும் மழை வந்து வரும் இதுவே ஆஃப் ஷோர்னால் பார்த்திங்க அப்படின்னா சீயை தாண்டி வீசும் போது அங்கே பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்காது அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருக்காது மழையை வந்து வராது அதான் வந்து கான்செப்ட் சரியா ஓகே ஸோ பாருங்கள் இந்த டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரை வார்ம் சம்மரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் மழை வரணும் இல்லையா ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆர் ஹவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்தர் அவே ஃப்ரம் த கோஸ்ட் இன் மோர் காண்டினென்டல் ஈஸ்ட் மெடிட்டேரியன் என்ன அப்படின்னா கோஸ்ட்டோட தள்ளி வந்து இருக்கும் இந்த கிளைமேட்டில் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக வந்திருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பக்கம் இருந்தால் கூட டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 80 degrees பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்குது அப்படின்னா கோஸ்ட் பக்கம் வந்து 70 வந்து இருக்கும் ரைட்டா சரி எதுக்காக இங்கே வந்து மழை வந்து வரல அதுக்கு முன்னாடி எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பால்கன் பிளாட்யூ இந்த பால்கன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கவர் ஆகும் ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பால்கன் கவர் ஆகும் அண்ட் அனட்டோலியன் பிளாட்யூ பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து கவர் ஆகும் சரியா ஓகே இந்த கிளைமேட் பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஓவர் ஹெட் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேன்சர் அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்ட்லைஸ் பார்த்தீங்கன்னா போல்வர்ட் லோக்கி ஷிஃப்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ மேப்பில் வந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டிங் ஆஃப் பெல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்திங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃப் ஷோர் ட்ரேட் வின்ஸ் இன் சம்மர் ஆன் ஷோர் வெஸ்ட்லைஸ் இன் வின்டர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெஸ்ட்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து போல்வர்ட்ஸ் நோக்கி வந்து போயிடும் ஸோ போல்வர்ட்ஸ் நோக்கி போனதுனால அந்த இடத்துல ஆஃப் ஷோர் விண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த விண்டில் வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்காது மாய்ச்சல் இருக்காது ட்ரையாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ பாருங்கள் பெல்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்ட்லைஸ் ஷிஃப்டட் போல்வர்ட் போல்வர்ட் நோக்கி போனதுனால ஈக்கட்டுப்பம் கிடையாது அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் ஸோ ரெயின் பியரிங் விண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்காது ஸோ ரெயின் பியரிங் விண்ட்ஸ் இல்லாதனால மழை வராது ஏரும் ட்ரையாக இருக்கும் ஹீட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ஸாக இருக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லோவாக இருக்கும் இது முக்கியமான பாயிண்ட்டு
சரியா? ஸோ மெடிட்டேரியனில் சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஓவர் ஹெட் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதனால் வெஸ்டைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டட் போல்வர்ட்ஸ். ஸோ ரெயின் பேரிங் வின்ஸ் வந்து கிடையாது, காரணம் வந்து ஆஃப்ஷோர் வின்ஸ் மட்டும் தான் அங்கே வந்து ப்ளே ஆகும், அதனால் மழை வராது, ட்ரையாக இருக்கும், ஹீட்டும் அதிகமாக இருக்கும், ரிலேட்டிவ் ஹியூமிடி பார்த்தீங்க அப்படின்னா லோவாக வந்து இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் இன் வின்டர் வித் ஆன்ஷோர் விண்டு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ஷோர் பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்ஷோர் விண்டு. சரி, இங்கே என்ன அப்படின்னா அந்த போலுக்கு போச்சு பார்த்தீங்களா வெஸ்டலைஸு, அது திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர ஆரம்பிக்கும் டுவர்ட்ஸ் ஈக்வேட்டர். சரியா? ஸோ ஈக்வேட்டர் பக்கம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து வின்டர் மாதம் வந்து இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து வரும். சரியா? அதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஆஃப் ஷோர் வின்ஸ் இன் சம்மர். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் விண்டு வந்து ப்ளே ஆகும், வின்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்லைஸ். ஓகேவா? ஸோ வெஸ்ட்லைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டருக்கு வரும்போது இந்த இடத்துல மழை வந்து வரும், வின்டர் ரெயின்ஃபால். சரியா? ஸோ வின்டரில் பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் ரெயின் கூட வந்து வரும், ஃப்ரம் அட்லாண்டிக் டு மெடிட்டரேனியன் பார்டரி. சரியா? ஸோ மீன் ரெயின்ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஷோவர்ஸாக இருந்தால் கூட 25 inches பார்த்தீங்க அப்படின்னா மீன் ரெயின்ஃபால். இது முக்கியமான ஒரு ஃபேக்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சம்டைம் இதை கூட வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? சரி, நம்ம எங்கே வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா கோஸ்ட்டை விட்டு தள்ளி இருக்கனால மழை வந்து வரல, அது மாதிரி பார்த்துருப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த யூரோப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மவுண்டெயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுராகவே ஒரு பேரியராக இருக்கிறதுனால அங்கே வந்து மழை வந்து வராமல் இருக்கும். ரெயின் பேரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா விண்ட்வர்ட் சைட் லீவர்ட் சைடு அப்படின்ட்டு. ஸோ விண்ட்வர்ட் சைடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து வரும், லீவர்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து வராது. இது நார்மல் கான்செப்ட் தான். சரியா? ஸோ இங்கே மழை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ வந்து மாட்டாக இருந்தால் கூட செப்டம்பர் அக்டோபரில் மழை வந்து பீக்கில் வந்துருக்கும். நம்ம எங்கே வீக்கோட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்துருப்போம் எந்த மாதம் பீக்காக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் பீக்கில் வந்து இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வின்டர். ஸோ சம்மரில் மழை கிடையாது, வின்டரில் மழை வருது, அதான் வந்து மெடிட்டேரியன் கிளைமேட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட் சன்னி வெதர் வித் ஹாட் ட்ரை சம்மர் அண்ட் வெட் மைல்டு வின்டர். இந்த கிளைமேட் பொறுத்த வரைக்கும் மிடில் லாட்டில் வந்து நான் இருக்குது, நடுவில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிரான்சிஷனல் கிளைமேட் பிட்வீன் தன் ஹாட் டெசர்ட் அண்ட் கூல் டெம்பரேட் மேரிடைம். ஓகேவா? கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும், கோல்டாகவும் இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் வார்மாக இருக்கும், வின்டர் மைல்டாக இருக்கும், டூரிஸ்ட் அதிகமாக இங்கே வந்து பின்னாக்க வருவாங்க இந்த ஏரியாவில். ஓகேவா? ஸோ ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷைன் அதிகமாக இந்த இடத்துல வந்து இருக்கும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் சன்னி வெதர் வித் ஹாட் ட்ரை சம்மர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ஷோர் விண்ட்ஸும் அந்த மேட்டைம் ப்ரீஸும் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணி விட்டுரும். இப்போ 70 இருக்குது அப்படின்னா ஒரு 40-50 அந்த மாதிரி வந்துடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மிதமாக வந்து இருக்கும். சரியா? ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் வின்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உண்டு, நிறைய லோக்கல் விண்ட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். கோல்டும் உண்டு, ஹாட்டும் உண்டு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே கிளைமேட்டில் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோபோகிராஃபி தான். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தில் அல்ஸ் மவுண்டன் வந்துருக்கு, சவுத்தில் ஷகாரா, ஓப்பன் அட்லாண்டிக் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பக்கம் வந்து இருக்குது, ஆன்டிசைக்ளோன் ஃப்ரம் நார்த், கோல்டு ஏர் ஃப்ரம் கான்டினென்டல் இன்டீரியர். இந்த மாதிரி எல்லாமே இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் விண்டோ உண்டு, கோல்டு விண்டோ உண்டு. சரியா? அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிராக்கோ. சிராக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ட்ரை விண்டு, ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், ஆர்ஜினின் ஷகாரா. ஓகேவா? இது வந்து எப்போ வேணாலும் தாக்கும், ஆனால் ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேப்பில் பாருங்கள் சிராக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஷகாரா இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து போகுது. ஸோ கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஷகாரா வந்து அவுட்வர்ட்ஸ் ஃப்ரம் ஷகாரா கிடைக்கு அப்படின்னா எஸ் ஓகேவா, பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து போகுது. ரைட்டா? சார் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் blowing outside in southerly direction from desert in Mediterranean. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த விண்டு சிராக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டட் வித் அட்லாண்டிக் டிப்ரெஷன் பாசிங் ஃப்ரம் த ஈஸ்ட் வேர்ட் இன்லேண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஷகாரா மெடிட்டேரியன் கான்டினென்ட் ஹாட்டு கோல்டு ஹாட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஸோ இந்த மேப்பில் வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் இருக்குது, இங்கே மெடிட்டேரியன். ஸோ இங்கேருந்து வர கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து சென்ட் ஆகுதா, இங்கேருந்து வெளியே வந்து வருதா, இங்கேருந்து வெளியே வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சீயில் வந்து கலக்கும். ஏன்னா சீ இருக்குது, மெட்டீரியன் சீ வந்து இருக்குது. ஸோ சீயில் கலந்துட்டு இங்கே மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டாக போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 degrees வந்து போகுது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிட்டு 90 வந்து போகும், ஆனாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா ரிமைன்ஸ் அ ஹாட். சரியா? இப்போ பாருங்கள் ஷகாரால் இருக்குது, ஹாட்டாக இருக்குது, இங்கே போகும்போது கோல்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கே போனாலும் ரிமைன்ஸ் ஹாட்டு தான். ஓகேவா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிராக்கோ. இதை பார்த்தீங்கன்னா பிளட் ட்ரெயின் அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஷகாரா டஸ்ட்டை வந்து கொண்டு வருது, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து உண்டு. இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், ஒரு ஒரு ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த லாங்குவேஜ் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ ஸ்பெயினில் லிவிச்சி, டுனிஷியா பார்த்தீங்க அப்படின்னா சில்லி வந்து பின்னாக்கா டுனிஷியா சொல்லுவாங்க, கிப்லி ஃப்ரம் லிபியா, கம்சன் ஈஜிப்ட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு
மிஸ்டல். மிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கரண்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் நார்த். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், மிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து வருது, சரியா? இது வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புடிங்கிரும் அப்புறமா சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபனலிங் எஃபெக்ட் பிட்வீன் த அல்ப்ஸ் அண்ட் சென்ட்ரல் மஃபிப் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். இந்த விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் பாயிண்டை விட பிலோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போரா பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் நார்த் ஈஸ்ட் அலாங் த அட்ரியாட்டிக் சி. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். ஏன்னா அப்படின்னா யூரோப்புக்கும் மெடிட்டரேனியன் வந்து பார்த்தாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து பார்த்தீங்க போரா வந்து ஃபார்ம் ஆகுது. விண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எங்கே அப்படின்னா யூரோப்பில் அதிகமாக இருக்கும், மெடிட்டரேனியனில் கம்மியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து பின்னாக்கா வருது. ஓகேவா? அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராமோங்கண்டனா கிரிகலே அப்படின்ற மாதிரி நேம் வந்து பின்னாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாமே கோல்டு கரண்ட். ஓகேவா? சாரி, கோல்டு லோக்கல் விண்டு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட்ஸு, அதுக்கான ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேஷன் எக்கனாமிக் வந்து பார்க்கலாம். கிளைமேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் வந்து மேஜர் ஃபேக்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஃபேக்ட்ஸ் தான், ஆனால் வந்து மக பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரி, வாங்க பார்க்கலாம். நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் த இயர் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ட்ரையாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷரன் ட்ரீ நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்க முடியாது. ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் வளரும், ஸ்மால் லீவ்ஸ் தான் வந்து இருக்கும். முக்கியமான விஷயம் ஷேட் வந்து இருக்கவே இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் ஃபார் இந்த கிளைமேட். சரியா? நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட் செவனாக பார்த்தோம் பார்த்தீங்களா, மோர் ஓவர் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த இடத்துலையும். சரியா? ஓகே. ஸோ மெடிட்டேரியன் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவர்கிரீனாக வந்துருக்கும். 25 inch மழை எங்கெல்லாம் வருதும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓக் வந்து இருக்கும் இந்த கிளைமேட்டில். ஸ்பெயின் போர்ச்சுகீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான ஒன்று. இந்த ஓக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டு வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தண்ணியை தேடி வந்து பின்னாக்க அந்த ரூட்டு வந்து பின்னாங்க போகுமா, அதனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்மால் லீவ்ஸ் அண்ட் மேசிவ் ட்ரங்க்ஸு. கிராக் ஓக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அதிக வேல்யூ அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பார்க்ஸ் வந்து திக்காக இருக்குமா. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா யூக்கலிப்டஸ் ரீப்ளேஸ் எவர்கிரீன் ஓக். ஓகேவா? சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் ஈரோ பக்கம் இருக்குது. ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா ஓக் வந்து ரீப்ளேஸ், யூக்கலிப்டஸ் ரீப்ளேஸ் பண்ணுது. அண்ட் கெயின்ட் ஸ்கொயராக ரெட்வுட் பார்த்தீங்க அப்படின்னா கலிஃபோர்னியா ட்ரீஸ். இந்த ட்ரீஸ் நேம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதை புரிஞ்சிக்க எதுவுமே கிடையாது. சம்டைம் கொஸ்டினில் ஒரு ஆப்ஷனில் இந்த மரத்தை கொடுத்து வச்சுருவாங்க, நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் தெரியலாம் கூட ஒரு ஆப்ஷன் வச்சு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ட்ரீஸை மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு எவர்கிரீன் கோனிஃபரஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைன்ஸ் ஃபர்ஸ் செடர்ஸ் சைப்ரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீடில் ஷேப்பில் வந்திருக்கும், டாலாக இருக்கும், ட்ரங்க்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். ட்ராஃப்ட் எங்கே இருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரம் வந்து இருக்கும். ஓகேவா? லெஸ் ட்ராஃப்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் பின்னாக்கா வளரும். புஷஸ் ஸ்கப்ஸ் இது பார்த்தீங்கன்னா லாரல், மைட்ரல், லாவெண்டர், அர்புட்டஸ், ரோஸ்மேரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புஷஸ் அண்ட் ஸ்கர்ப்ஸ் நேம்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அந்த உட்லாண்ட்ஸ் அந்த வெஜிடேஷன் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷனுக்கு தான் நேம் வந்து மாறும். ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா மக்கக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கலிஃபோர்னியாவில் சார்பரல், இட்டாலியில் மச்சியா, ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா மல்லி. இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, இதை பேஸ் பண்ணி தான் ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க. சரியா? ஓகே. லைம் ஸ்டோன் அப்லாண்ட் பார்த்திங்க அப்படின்னா சாயில் ரொம்ப தின்னாக இருக்கும், அது டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா கேரிகூ அப்புறம் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, கிராஸு இந்த டெம்பரேச்சர் சூட் ஆகாது, அதனால் பார்த்திங்க அப்படின்னா கேட்டலும் அந்தளவுக்கு வந்து கிடையாது. டெய்லி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணி தான் எடுப்பாங்க, எக்ஸ்போர்ட் இவங்க பண்ண மாட்டாங்க. எக்கனாமிக்ஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் செமி அரி தான், ஆனால் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ முன்னாள் காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிவிலைசேஷன் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருந்திருக்கும், அதனால் கிரேடல் ஆஃப் வேர்ல்ட் சிவிலைசேஷன் அப்படின்ற சொல்லுவாங்க. கிரேடல் அப்படின்னா தொட்டில், நிறைய பேர் இங்கே தான் இருந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் கல்டிவேஷன் அதிகமாக இங்கே வந்து இருக்கும். சீரியல் க்ரோவிங் அண்ட் ஒயின் மேக்கிங் இங்கே வந்து ஃபேமஸான ஒன்று, ஏன்னா கிரேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விளையும். சரியா? ஆர்ச்சர்ட் ஃபார்மிங், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக வந்துருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரேஞ்ச் லெமன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து விளையுவீங்க. லாங் ரூட்ஸாக இருக்கும். அண்ட் நியோ டெசர்ட் இஸ்ரேல் இதை நோட் பண்ணிக்குவாங்க, எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து விளையும். சரி, இந்த கிளைமேட்டில் இருக்க இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திக்காக இருக்கும், ஸ்கின் பார்த்து லெதரியாக வந்து இருக்கிறதுனால ப்ரிவெண்ட் எக்ஸசிவ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ எதுக்காக இந்த கிளைமேட் மெடிட்டரேனியன் கிளைமேட்டில் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ப்ரிவெண்ட் ஆகுது அப்படின்னா திக்காக இருக்கும் அண்ட் லெதரி ஸ்கின்னாக வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆரஞ்சுக்கு நேம் வச்சுருப்பாங்க, சன்ஸ்கிட் ஆரஞ்ச் கலிஃபோர்னியாவில், செவிலி ஆரஞ்ச் ஸ்பெயினில், ஜாஃபா ஃப்ரம் இஸ்ரேல். ஓகேவா? ஸோ லோக்கல் விண்டுக்கும் சில நேம் நம்ம வந்து பார்த்தோம், கிரேப்ஸ்க்கு வந்து பார்த்தோம், அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலிவ் ட்ரீ இங்கே ஃபேமஸாக வந்துருக்கும். ஸோ ஹாட் லாங் ரூட்டட், 10 inch மழை எங்கே இருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வீட் வந்து லீடிங் கிராப்பாக இங்கே வந்துருக்கு.
என்ன அப்படின்னா ஆட்டமில் சீடு வந்து போடுவாங்க, விண்டரில் வந்து கிராப் வந்து எடுப்பாங்க, சம்மரில் பண்ண மாட்டாங்க. சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா இரிகேஷன் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, சரியா? ஸோ இது பாருங்கள், ஆசிடன்ஸ் அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் இன் ஸ்பெயின், ஒரு சின்ன டேர்ம்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்ரோ பேசின் ஸ்பெயின் அண்ட் போவெலி இட்டாலி, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்தும்போது மேப் லொக்கேட் பண்ணுங்கள், போவெலி எங்கே இருக்குது, எப்ரோ பேஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் வைன் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுவாங்க, வைனுக்கும் சில நேம்ஸ் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா மெடிட்டரேன் கிளைமேட், வார்ம் டெம்பரேட், வெஸ்டர்ன் மார்ஜின், ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.